ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் ஸ்பெஷல் கிரேப்ஸ் ஜூஸ். இது எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். கிரேப்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு கிலோ கிரேப்ஸுக்கு ஒரு லிட்டர் அளவு தண்ணி எடுத்துருக்குறேன். தண்ணி சூடாயிட்டு இப்போ கிரேப்ஸ் சேர்க்கலாம். கிரேப்ஸ் வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி தான் எடுத்துருக்குறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்க்கிறேன். கிரேப்ஸ் ஜூஸுக்கு தேவையான அளவு சீனி சேர்க்கிறேன். சீனி இவ்வளோதான் கணக்கு கிடையாது, உங்களுக்கு இனிப்பு சுவை தேவை எவ்வளவோ அதுக்கு தகுந்தா நீங்கள் சேர்த்துடுங்க. சீனியெல்லாம் சேர்த்து கிரேப்ஸ் ஒரு 10 to 15 நிமிஷம் வேக விடணும். வெந்திருக்க கிரேப்ஸ்லேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு தனியாக கிரேப்ஸ் வெளியே எடுத்துடுறேன். இதில் உள்ள தோலை பிரித்து எடுத்துட்டு அந்த சதை பகுதியை அந்த ஜூஸில் சேர்க்கணும். மீதி கிரேப்ஸு கொஞ்சம் நேரம் வேகட்டும். பிஞ்சு அளவு உப்பு சேர்க்கிறேன். இது வந்து இனிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கிரேப்ஸ் நல்லா வெந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறின பிறகு கிரேப்ஸை நல்லா மசிச்சு எடுக்கணும். ஜூஸை இதை போல் வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துட்டு கிரேப்ஸை மட்டும் தனியாக மசிச்சு எடுத்துடலாம். வேக வைத்த கிரேப்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தோம்ல, அந்த சதைப்பகுதி இதே போல் பிரித்து எடுத்துருக்கிறேன். இப்போ தோலையும் சேர்த்து நான் இப்போ மசிச்சு எடுக்க போகிறேன். நல்லா மசிச்சா போதும். கிரேப்ஸ் ஜூஸை வச்சு ஜூஸை நல்லா வடிகட்டி எடுக்கணும். அதே போல் நம்ம செய்து குடிக்கும்போது கிரேப் ஒயின் குடித்தது போல் இருக்கும். இது ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படும்போது எடுத்து குடிச்சிடலாம். ரொம்பவும் ஒரு தடவை நல்லா மசிச்சு எடுத்த கிரேப்ஸ் ஜூஸை வடிகட்டி எடுத்துடுறேன். பாதி லெமன் சேர்க்கிறேன். அந்த புளிப்பு சுவை கிரேப்ஸ் ஜூஸோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேப்ஸ் சதப்பகுதியை சேர்க்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து குடிச்சிடலாம். கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிட்டு இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.